பெரிய ரத்த குழாயில அடைப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எம்ஆர்ஐ சிடியில கண்டுபிடிச்சிட்டோம்னா அது உள்ள போய் நம்ம சின்ன ஸ்பெஷல் டியூப் ஸ்டென்ட் எல்லாம் போட்டு அந்த அடைப்பை ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ மூளை ஏற்கனவே எந்த பகுதி மூளை வந்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்கோ அதை வந்து திரும்ப காப்பாற்றிடலாம். ஸோ பேஷண்ட்டுக்கு நம்ம அந்த அடைப்பை எடுத்த உடனே ஆன் டேபிளே பண்ணிட்டு இருக்கும் போதே விழுந்த கைகால் வந்து திரும்ப நார்மலாக செயல்படும். புத்தியால தலையில் அடிக்கிற மாதிரி தலைவலி வரும். மோஸ்ட் காமன் ரீசன் வந்து ரத்தக்கோள் உப்பி அது வெடிச்சு அதுலேருந்து ரத்த கசைவாது தான் சபரிக்கணும் நிம்மறைன்னு சொல்லுது. ஸோ இந்த ரத்தக்கோள் உப்புன்னு பேர் தான் அனீக்ஸ்னு சொல்லுது. மூளையில் ரத்தக்கோள் வந்து ஒரு சின்னதாக உப்பி ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அது பெருசாகி அது ப்ரெஷர் தாங்க முடியாமல் வெடிச்சு அதுலேருந்து ப்ளீடிங் ஆகி தலையில் ரத்த கசைவாகும். அப்போ தான் அந்த பேஷண்ட்டுக்கு சிவியரான ஹெட்டேக். இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம ஒரு ஆஞ்சியோ எடுத்து பார்த்து இல்லை சிடி ஸ்கேன் பார்க்கும்போது நமக்கு இந்த மூளையில ரத்த கசைவா இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் சிடி ஆஞ்சியோகிராம் இல்லைன்னா டிஎஸ்ஏ ஹார்ட்டுக்கு ஆஞ்சியோ பண்ண மாதிரி நம்ம மூளைக்கு ஆஞ்சியோ பண்ணி டிஎஸ்ஏன்னு சொல்லுவேன். ஒரு சின்ன டியூப் வச்சு மணிக்கட்டிலயோ இல்லை தொட பக்கத்துலயோ ஒரு ஊசி போட்டு அதுலேருந்து ஒரு சின்ன டியூப் வச்சு ஆஞ்சியோ பண்ணி பார்த்து எந்த இடத்துலேருந்து ரத்தக்கோள் வெடிச்சிருக்கு இல்லை உப்பி வெடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல நம்ம மூளை திறக்காமலே இந்த தொட பக்கமா போய் சின்ன சின்ன காயில்ஸ் போடலாம் பிளாட்டினம் காயில்ஸ் சொல்லுவேன். அது போட்டு நம்ம அதை அடைச்சு அதுக்கான சிகிச்சை பண்ணிட்டேன்னா பேஷண்ட்டுக்கு உயிர் தப்பிக்கும். ஏன்னா இது வந்து சபரெக்ரான் ஹிம்ரேஜை பொறுத்த வரைக்கும் 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து அந்த ரத்தக்கோள் வெடிக்கும் போதே உயிரிழப்பு நடக்கலாம். அதுலேருந்து 10% மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் வரும். அதுலேயும் 6% மட்டும்தான் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது அதே மாதிரி பெர்கனன்ட் ஹிமரேஜுக்கான காயிலிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கிற இப்போ அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் இன்டர்வென்ஷன் ரேடியோ வந்து பார்த்தோன்னா காயிலிங் ஆஃப் சபரெக்ரான் அனோசம் வந்து ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட்.
கண்ணோடு வெற்றி என்றும் பலியோடு பிறந்திருந்தேன்.